Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNEA-2023 பத்தி தான். ரவுண்ட் 3 மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படினா ரவுண்ட் 3ல ஆக்சுவலா என்ன விஷயம் தெரியுங்களா? ரவுண்ட் 2ல 142, 143, 150 வரைக்கும் 155 இருந்தவங்களுக்கு CSE குரூப் சில காலேஜ்ல கிடைக்கல. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் PDF பின்னாடி காட்டுறேன், அதில் பாருங்கள். பெரிய பெரிய கல்லூரியில் கிடைக்கலனா பரவாயில்ல, சின்ன சின்ன ஸ்ரீ சக்தி, சிஐஇடி, இந்துஸ்தான், வேளம்மாள் நான் அட்டானமஸ், ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள்லேயே கிடைக்கல நிறையானோம். அப்படிங்கிறப்போ ஒரு பிசி மாணவர்களுக்கு சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது ரவுண்ட் 3ல. அப்போ என்ன சார் நெகட்டிவாக பேச வந்திருக்கீங்களா? நெகட்டிவ்க்காக நான் இங்கே வரல. நல்லா ஒரு விஷயத்து, கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் லோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, 141.69 77.5 மணி கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இதெல்லாம் நம்பி நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நாட்டை லெட்டர் தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி காலையிலோட ஒரு வீடியோ போட்டேன் சிஎஸ்சி பிரான்ச்சஸ், அதில் உங்களுக்கு சொல்லியிருக்க கல்லூரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டயர் 3, டயர் 4, டயர் 5 கல்லூரி தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுவும் யார் ட்ரை பண்ணலாம்? 141லேருந்து 130 முடி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், 130லேருந்து 77.5 ட்ரை பண்ணலாம், அதாவது சாய்ஸில் வைக்கலாம். ஆனால் நீங்கள் தயவு செய்து நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று, எல்லாருமே மனப்பூர்வமாக கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு காலேஜில் சீட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்க எனக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உங்களுக்கு காலேஜில் நாட் ரிட்டன் வராமல் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோர் பிரான்ச்சஸ் நம்பி வைங்க. அப்படின்னா என்ன கேட்குறீங்க தெரியுங்களா? ட்ரிபிளி, சிவில், மெக்கானிக்கல். ட்ரிபிளினா ஓடுறீங்க என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரிபிளி அப்படின்னா ட்ரிபிளி சார் வேலை கிடைக்காது சார், சிவில் சார் ஐயோ வேலையே கிடைக்காது சார், மெக்கானிக்கல் படித்தா என்ன சார் வேல்யூ அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் தாங்க, எவ்வளோ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு புரியாது. ஆனால் இதில் என்ன உண்மை தெரியுங்களா? நம்ம ஊரில் இருக்க 460 காலேஜ்லேயும் 400 காலேஜில் 450-430 காலேஜ் வச்சுக்கலாங்க, டாப் 30 காலேஜஸ் மட்டும்தான் கோர் பிரான்ச்சஸ் வராங்க, 430 காலேஜ்லேயும் ஐடி கம்பெனி மட்டும்தாங்க வருவாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் விஎஸ்பி கரூரில் படிச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வந்து சிஎஸ்சி மெக்கானிக்கல் எல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லா பையனும் படிக்கலாம். மெக்கானிக்கலில் ஒரு 30 பேர் இருக்கான், சிவிலில் ஒரு 30 பேர் இருக்கான், சிஎஸ்சிலையும் நிறைய பேர் இருக்கான். ஒரு பிளேஸ்மெண்ட் விப்ரோ கம்பெனி வராங்கன்னு வைங்க, பிளேஸ்மெண்ட் வராங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் காரனையும் கூப்பிட்டு தான் செய்வாங்க, ட்ரிபிளி காரனையும் கூப்பிட்டு தான் செய்வாங்க. பிளேஸ்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே எல்லாமே உண்டு. அப்புறம் ஏன் சார் மெக்கானிக்கல் படிக்க சொல்கிறீங்க, ஐடி கம்பெனி தான் எடுத்துகிட்டு போகிறாங்கிறீங்க, அப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலல்ல சார். அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு சீட் இல்லையே, சீட்டு காட்ட மாட்டேது. சீட்டு போன வருஷம் வந்து 130 கிடச்ச பயலுக்கு இந்த வருஷம் 145 கிடைக்க மாட்டேது, கட் ஆஃப் வேரியேஷன் ஆகுது, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. TNEA.online.org பார்த்து நீங்கள் பண்ணாலும் வராது. ஏன்னா ரவுண்ட் 2ல நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்துட்டாங்க. ரவுண்ட் 2ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு நாட் ரிட்டர்ன் வந்து நம்ம ரவுண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராதா பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விசித்திரமான உண்மைனா நம்ம ரவுண்ட் 3ஐ பயப்படுத்தலை. கோர் பிரான்ச்சஸ் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, மெக்கட்ரானிக்ஸ் இதை நம்புங்க. ஆனால் மேலே சாய்ஸில் சிஎஸ்சி பிரான்ச்சஸும் வைங்க, ஆனால் கூட இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸும் வைங்க. என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள், இது நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டயர் 1, டயர் 2 விட்டுருங்க, டயர் 3, டயர் 4 இந்த ரெண்டு டயர்லேயும் இருக்கிற கல்லூரிகள் கிடைக்கும். நான் அதுக்கு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன், ட்ரிபிளி, மெக்கானிக்கல் இது மாதிரி கிடைக்கிற மாதிரி. ஈஸியை ட்ரை பண்ணலாமா சார் அப்படிங்கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஈஸி தான் வேணுங்கிறாங்க. ஈஸிக்கும் சீட்டு முடிஞ்சுட்டு தான் இருக்குது, டிமாண்ட் ஜாஸ்தி. நான் சொல்கிறது நல்ல கல்லூரியில், நீங்கள் தரம் குறைந்த கல்லூரியில் நீங்கள் போனீங்க சிஎஸ்சி இருக்கும், நீங்கள் அதுக்கு படிக்கிறதுக்கு படிக்காமல் இருக்கலாம், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் தரம் குறைந்த கல்லூரியில் போய் இசியோ இல்லை சிஎஸ்சி பிரான்ச்சஸோ எடுத்து படிக்கிறதுக்கு படிக்காமல் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் போன்ற கோர்ஸுகள் நல்ல கல்லூரியில் போய் சீட் எடுத்து படிங்க. இது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாவது சீட்டு எங்கேயாவது கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து முழிப்பு நீங்கள் வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. என்னால் இது ஜீர்ணிச்சிக்கவே முடியல, நான் இந்த வீடியோவை போடணுமான்லாம் யோசித்தேன். இந்த வீடியோ யார் பார்க்க போகிறதுனு எனக்கே தெரியும், பெருசாக நான் பேசுனதில் யாரும் பேசாதெல்லாம் பேசலை, பேசுகிறதே திரும்பி பிரிஞ்சிருக்கு, திரும்பி பேசுகிறேன். ஸோ சிவில் படித்தாலும் நீங்கள் சிவில் சைடும் போகலாம், சிவிலில் என்ன வேலை கிடைக்குன்னு கேட்குறீங்க. மெக்கானிக்கல் படித்தா மெக்கானிக்கல் வேல்யூவான்னு கேட்குறீங்க, என்ன வேலை கிடைக்குன்னு கேட்குறீங்க. ட்ரிபிளி படித்தா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் என்ன, நீங்கள் ட்ரிபிளி இல்லாமல் இந்த உலகமே இல்லைங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் வச்சு தான் எல்லாமே, மெக்கானிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதே. சிவில் கட்டடம் இல்லை டிசைனிங் இல்லை வந்து கம்ப்யூட்டர் டிசைனிங் இல்லை கேடு கேக்ஸா இது மாதிரி நிறையா இருக்குதுங்க. நிறைய சாஃப்ட்வேர் சொல்லிகிட்டே போகலாம், சாஃப்ட்வேர் சைட்லேயும் இருக்குது, நான் சொல்கிற சாஃப்ட்வேர் டிசைன்லேயும் இருக்குது, நான் சொல்கிறது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் சாஃப்ட்வேர்லேயும் இருக்குது, ஃபீல்டு ஒர்க் இருக்குது, நிறைய இருக்குது. சரி அது இல்லையா, ஐடிக்கு போய்க்கலாம். ஐடிலேயும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரிபிளி எல்லாருமே எலிஜிபிள்.
நான் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் மெக்கட்ரானிக்ஸ் பட்டு பற்றி பேச வரல, அதர் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர ஈசி தவிர மீதி இருக்க எல்லா கோர்ஸையும் நீங்கள் வந்து அந்தந்த காலேஜில் என்னெல்லாம் சீட் இருக்கோ அனைத்துமே சாய்ஸ் பண்ணிங்க வைங்க. நம்ம மாஸ்க் காட்டுறோம், நம்ம வந்து தூக்குறோம். இது நீங்கள் மண்டை கிளவுறோன்னு நினச்சாலும் சரி, இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. 130 கீழே போயிட்டிங்கன்னா சுத்தமாக சீட்டே கிடைக்காது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நல்ல காலேஜ்லாம் பசங்க சீட் எடுத்துட்டாங்க, நிறைய பேத்துக்கு தப்பான சாய்ஸ் பில்லிங் வச்சு நாட்டை லெட்டர்னு வந்தது தான் மிச்சம். ரவுண்ட் டூவில் ஏகப்பட்ட பேருக்கு நாட்டை லெட்டர் வந்து எவ்வளோ பேர் அழுகிறாங்க தெரியுங்களா? என்கிட்ட நான் தவறாக வச்சுக்கிட்டேன் சார், இப்போ ஏதோ ஒரு கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி மாதிரி ஏதோ கோர்ஸ் அட்டானமஸ் காலேஜில் எனக்கு இருந்தால் வாங்கி கொடுங்க சார்னு கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அட்டானமஸ் கல்லூரி இது இன்னும் ஓரளவுக்கு தான் இருக்குது ரவுண்ட் த்ரீயில். நீங்கள் நாக்கு என்பிஏ இந்த மாதிரி அக்ரிடிகேஷன் வாங்கியிருக்கிற ஏதாவது ஒரு கல்லூரியோ ஏதோ ஒரு பிரான்ச்சஸோ தான் நம்ம பார்க்க முடியும். நீ எது எப்படியோ ஓரளவுக்கு நல்ல கல்லூரியிலாவது போய் படிக்கணும் தான் நம்ம எய்ம். ஸோ அதனால் இது மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த விஷயத்தை பண்ணிக்கோங்க. கோர் பிரான்ச்சஸ் அழிய விட்டுறாதீங்க, கோர் பிரான்ச்சஸை நம்பி போங்க. ஐடிலையும் போகலாம், நீங்கள் அந்த பிரான்ச்சிலையும் போகலாம், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது. இது வந்து இது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏடிஎஸ் பூமிங் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எல்லாருமே ஏடிஎஸ் படித்தா 4 வருஷம் கழிஞ்சு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமான்னு யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல, ஏன்னா இது ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் தலைவலிச்சிருது. நான் இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு தலை தான் வலிக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோர் பிரான்ச்சஸை நம்பி நீங்கள் சாய்ஸ் பில்லிங் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரவுண்ட் த்ரீயில் மார்க்கம் உண்டு. நாளைக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம், என்னென்ன காலேஜில் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். தயவுசெய்து ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். குரூப் கீழே இருக்குது, குரூப் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பின்னாடி நாட்டு லெட்டர் வர்றதுக்கான காரணங்கள் ஒரு பிடிஎஃப் வச்சு நான் பேசியிருக்கேன், அதை பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நல்ல கல்லூரியிலையும் டயர் 1 மட்டும் இல்லைங்க, டயர் 3 வச்ச கல்லூரியில் கூட சிஎஸ்சி கிடைக்கலையா? சிஎஸ்சியை நம்பி போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சிஎஸ்சி மட்டும் இல்லைங்க, சிஎஸ்சி பிரான்ச்சஸ் சுற்றி இருக்கிற ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்டி இந்த மாதிரி எந்த பிரான்ச்சை நம்பி போகாதீங்க. வெறும் ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் நம்புங்க, இசிஇ நம்புங்க. ஆனால் இசிஇ சிஎஸ்சி இருக்குன்னா நம்ம வேகன்சியில் பார்த்தோம்னா நம்ம வைக்கலாம். வச்சுட்டு ஒரு காலேஜில் ட்ரிபிளியும் வைங்க, ட்ரிபிளியும் மெக்கானிக்கலும் வைங்க. உங்களுக்கு எந்த பிரான்ச், அதாவது ரொம்ப சிவில், எனக்கு சிவில்லாம் போக வேண்டாம் சார், நான் மெக்கானிக்கல் நான் பார்க்குறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் வைங்க. கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுங்க. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ட்ஸ் போவீங்களோ இல்லை நீங்கள் படிக்காமல் போவீங்களோ எனக்கு தெரியாது. தட்ஸ் இட், தேங்க்யூ. ஸோ இந்த பிடிஎஃப்பை பாருங்கள், இந்த பிடிஎஃப் பார்த்தாலே நாட் அலர்ட் வந்திருக்கு. இவரோட கட் ஆஃப் 143, இவரோட கேட்டகரி வந்து பிசி. ஸோ 143 வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய காலேஜில் ட்ரை பண்ணுறோம். பெரிய காலேஜில் சீட் காட்டும் ரவுண்ட் டூவில், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். ஸோ பண்ணாரியம்மன், கற்பகம், ஸ்ரீ சாய்ராம், கொங்கு, கேபிஆர், கிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, ஆர்எம்கே, இது எல்லாமே வச்சுருக்காரு. எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி தான் வச்சுருக்காரு. அப்போ இதில் எல்லா சவிதா இதில் எல்லாத்துலேயுமே 143 கட் ஆஃப் வச்சுருக்காருன்னா இதுக்கு முன்னாடி வந்த கட் ஆஃப், இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கு 176 இருந்தாங்களா, அப்போ இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கும். அப்போ 145 இவர் கட் ஆஃப், சாரி இவருக்கே கிடைக்கலன்னா நம்மளுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் ஸ்ரீ சக்தியில் இல்லை, சக்தியில் ஈசி கூட கிடைக்கல இவருக்கு. வேல்டெக் மல்டிடெக், நான் சொல்கிறது இவர் பிசி சரிங்களா, எம்பிசிக்கு மேபி இருக்கலாம். வேளம்மாள் கூட கிடைக்கல. ஸோ அம்பத்தூர் ரெட் ஹில்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ், ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இல்லை வந்து சிஎஸ்பிஸ் இந்த மாதிரி எந்த கோர்ஸாக இருந்தாலும் அந்த கோர்ஸுக்கு இந்த மாதிரி கல்லூரிகள் சீட் இல்லை, அது நமக்கே நல்லா தெரியும் ரவுண்ட் த்ரீயில். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நாட்டை லட்டத்தான் வரும் சரிங்களா. இது பரவாயில்ல, டயர் 1 வச்சுருக்காரு, டயர் 2 கலந்து வச்சுருக்காரு. டயர் 3 கல்லூரிகள்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் இல்லைங்கிறதா ஒரு வருத்தமே. இப்படி ஒரு சாய்ஸ் பில்லிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல கல்லூரியில் சீட்டெல்லாம் காட்டும். நீங்கள் வந்து அதை நம்பி நீங்கள் வந்து சாய்ஸில் ஒரு நல்ல கல்லூரி மட்டும் வச்சுட்டு உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி வைக்கலான்னா கண்டிப்பாக நாட்டு லெட்டர் தான் வரும், ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ நாட்டு லெட்டர் வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியாது, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வேறு மாதிரி ப்ரொசீஜரு, இருக்கிற எல்லா சீட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேக்கன்சி வரும், அந்த வேக்கன்சியை பொறுத்து ஒரு நாள் கவுன்சிலிங் நடக்கும், அது பண்ணணும், அது ப்ராசஸே வேறு. ஸோ தயவு செய்து ரவுண்ட் 3 மாணவர்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரிய பெரிய காலேஜ் வச்சுருக்காரு, இன்னும் நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் வெறும் என்ன சொல்கிறதுங்க, கிடைக்கக்கூடிய கல்லூரி வச்சு, இப்போ கற்பகம் இன்ஸ்டியூட்டு, ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி வச்சு, இல்லை வந்து இந்துஸ்தான் இந்த மாதிரி வச்சு ஒரு 150 கட் ஆஃப்கே நாட்டை லெட்டர்னு வந்திருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பி மட்டும் வச்சுருக்காங்க. அப்போ இந்த கல்லூரியெலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எம்பிசிக்கு, இப்போ எம்பிசி அப்படின்னா லைட்டாக நம்பலாம், ஆனால் லைட்டாக தான் நம்ப முடியும். எஸ்சி எஸ்சி எஸ்டினா ஓகே நம்பலாம் இருக்கலாம் அப்படின்னு, ஆனால் ரவுண்டு 3 அது கூட இருக்காது, ஓரளவுக்கு தான் சீட் இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் ட்ரிபிடி
இசிஇ ஓரளவுக்கு நம்மளா ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஐஏஇ மெக்கட்ரானிக்ஸ் இது எல்லாமே நம்புங்க. இதை நம்பி நீங்கள் நல்ல காலேஜில் சீட் எடுக்கலாம். நல்ல காலேஜில் சீட்டு நிறையா இருக்குது. ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இதை நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.